வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். சத்தத்தோடு ஆராதிக்கின்றே அதிகாலையில் ஆராதிக்கின்றே ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றே அதிகாலையில் ஆராதிக்கின்றே ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே 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 தினம் தினம் உம்மை ஆராதிக்கின்றே தேவனே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே ஆராதிக்கின்றே காண்பவரே ஆராதிக்கின்றே கண்மலையில் ஆராதிக்கின்றே காண்ப
ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே 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 தினம் உம்மை ஆராதிக்கின்றே 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 தினம் 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 தினம் உம்மை ஆராதிக்கின்றே ஆராதிக்கின்றே ஆராதனை 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 திருப்பாடல் 51:6 இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. இயேசு கடவுளை தனது தந்தை என்று அழைத்ததாலும் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதாலும் யூதர்கள் அவரை கொல்ல முயற்சி செய்தனர். யூதர்கள் தன்னை கொல்ல தேடுகின்றனர் என்பதை இயேசு அறிந்தும் தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை பற்றி மக்களிடம் வெளிப்படையாக பேசினார். யூதர்களுக்கு பயந்து இயேசு உண்மையை மறைத்தோ அல்லது திரித்தோ பேசவில்லை, மாறாக தைரியமாக பேசினார். இயேசுவின் சகோதரர் சகோதரிகளாகிய நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை பேச வேண்டும், ஏனெனில் அவர் விரும்புவது நமது உள்ளத்து உண்மை. உண்மை பேசினால் பிரச்சனை, துன்பம், இழப்பு வரும் என்று தெரிந்தாலும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும். உண்மை பேசுவதன் நிமித்தம் வரும் துன்பத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். உண்மை பேசுகின்றவர்களை ஆண்டவர் அரவணைத்து ஆசீர்வதிப்பார் மற்றும் நலன்களால் நிரப்புவார். ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உண்மை பேச உண்மையின் ஆவியை எங்களுக்கு தந்தருளும். மேலும் இந்த பிள்ளையின் பலவீனம், பயம், கவலை, மன அழுத்தம் ஆகியவற்றை அகற்றி மனசமாதானம் உடல்நலம் கொடுத்து ஆசீர்வதியும். இவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாண்டே
குறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியமன முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயல. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூயவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆ